राधे कृष्णा जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण। कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे। जय भोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। जय जय गौरचंद्र जय कृपा सिंधु जय जय शशिसुत जय दीन बंधु। जय भोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। चैतन्य महाप्रभुनुடைய சரித்திரம் சாட்சி கோபால விஷயமாக அழகா ஆச்சரியமா ஒரு அஞ்சாறு நாள் பிருந்தாவனத்திலிருந்து அனுபவிச்சோம். இன்னைக்கு நான் சென்னை வந்தாச்சு. சென்னை வந்துட்டு தான் இந்த ரெக்கார்டிங்கை நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அத்தனை ஆச்சரியமான ஒரு பிருந்தாவன அனுபவம் சைத்தன்ய மகாபிரபுவோட அனுகிரகத்தினாலே கிடைச்சது. சைத்தன்ய மகாபிரபு அழகா ஸ்ரீபாத நித்யானந்தர் சொன்ன சாட்சி கோபாலன் கதையை பூரணமா கேட்டு அனுபவிச்சு தளச்சு ஆனந்தமா பக்தர்களோட ஆடி பாடி ஜம்மன் அங்க இருந்தார். அடுத்த நாள் காலையிலையும் காத்தால ஆரத்தி பார்த்துட்டு நன்னா பகவன் நாம சங்கீர்த்தனம் ஜபிச்சுட்டு ஜோரா அங்கிருந்து கிளம்புறா. நாங்களும் ரொம்ப அழகா பிருந்தாவனத்தை விட்டு சௌகரியமாகவே வந்து சேர்ந்தோம். அழகா சாட்சி கோபாலனை பார்த்தவர் அங்கிருந்து அப்படியே நேர பிந்து சாகர் அப்படின்னு சொல்லும்படியான புவனேஸ்வர் வந்தார். புவனேஸ்வர் அப்படின்னு சொல்றோம், புவனத்துக்கு ஈஸ்வரன், அதனால புவனேஸ்வரன் அப்படின்னு பேர். அந்த புவனேஸ்வரத்துல பிந்து சரஸ் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. சிவபெருமான் லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து ஒவ்வொரு பிந்துவா கொண்டு வந்து சேகரிச்சு அந்த இடத்துல அந்த சரஸ் அந்த குளத்தை உண்டாக்கினதுனால பிந்து சரஸ் அப்படின்னு பேரு. நல்ல பெருசா இருக்கிறதுனால பிந்து சாகர் அப்படின்னு சொல்றதும் உண்டு. அவ்வளவு அழகா சிவபெருமான் காசியில இருந்தார். அப்படி காசியில இருந்தபோது நிறைய ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமா காசிக்கு வர ஆரம்பிச்சோன்னு சிவபெருமான் ரொம்ப அழகா சரி ஏகாந்தமா தபஸ் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும்னு தேடிண்டு இந்த பிந்து சாகருக்கு தான் வரார். ஏகாமர சக்கர அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். ஒரே ஒரு மாமரம் அவ்வளவு விஸ்தீரணமா இருக்கும். அந்த மாமரத்துக்கு தான் சிவபெருமான் உட்கார்ந்து தபஸ் பண்றார். சரியா அவர் அங்க உட்காந்து தபஸ் பண்றது பார்வதி தேவிக்கு கூட தெரியவே இல்லை. அப்ப பார்வதி தேவி தேடிண்டு வரா, எங்க இருக்காருன்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல பாக்குறா. நித்தியம் அங்க வந்து நிறைய மாடுகள்லாம் நேர வந்து ஒரு இடத்துல அப்படியே பால் பொழியறத பார்த்தோன்னா ஓ சிவபெருமான் இங்கதான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருந்து பார்வதி தேவியும் ஒரு கோபி மாட்டுக்காரியா மாறி நித்தியம் மாடுகளை மேய்ச்சண்டு அங்க இருந்தா.
அதன் பிறகு அங்க ரெண்டு அசுரர்களை பார்வதி தேவி வதம் பண்றா. அவளுக்கு ரொம்ப தாகமா இருக்கும்போது சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தினாலே அந்த இடத்துல ஒரு வேகமா அடிச்சு அங்கிருந்து உற்பத்தி ஆன ஜலம், அது கூடவே எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் சேர்ந்ததுனால அழகாக பிந்து சரஸ் பிந்து சாகர் அப்படின்னு இன்னைக்கும் லிங்கராஜ் அப்படின்னு ஒரு கோவில் அங்க உண்டு. அந்த லிங்கராஜ் வந்து ரொம்ப அழகா இந்த பிந்து சாகர்ல வந்து ஜம்மனு தீர்த்தமாடுற உற்சவங்கள்லாம் உண்டு. அழகா நம்முடைய சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த பிந்து சாகர்ல நன்னா தீர்த்தமாடி உடனே ஆனந்தத்துல தளச்சு அப்படியே பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். எல்லா இடத்துலயுமே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அதே ஜெபிப்பார். இந்த இடத்துல சம்போ மகாதேவா ஹரஹர மகாதேவா அப்படின்னு சிவநாமங்களை சொல்லி தாண்டவம் ஆடுறார். அது ரொம்ப அதிசயமா இருந்தது. அந்த ஊர் ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் சிவநாமங்களை சொல்லி யாராவது நாட்டியம் ஆடுவாளா, இவ்வளவு அழகான ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்லி பார்த்து ஆனந்தப்பட்டு எல்லாரும் மேனி சிலிர்த்து அப்படியே ரசிச்சென்று இருந்தார்கள். சைதன்ய மகாபிரபு ஸ்ரீபாத நித்யானந்தர் எல்லாருமே அந்த இடத்துல ஆடி பாடி அதன் பிறகு மகாமந்திரமம் ஜபிச்சு அழகா ஆடி பாடி தளச்சு சிவபெருமானுடைய அலங்காரம் அவருக்கு அவர்கள்லாம் அவருக்கு பண்ற பூஜை அபிஷேகம் அபிஷேக பிரியன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சிவபெருமானுக்கு. இன்னைக்கும் நேரத்துலலாம் நாமே கோவில்கள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். நாங்க கூட அந்த சக்கரேஸ்வர மகாதேவர்னு சொல்லி மானசி கங்கா இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நாங்களே எங்கள் கைகள்னால அபிஷேகமும் பண்ணோம். ரொம்ப அழகான விஷயங்கள் அதெல்லாம். அந்த மாதிரி இங்கே சிவபெருமான் அவ்வளவு அழகா அவருக்கு எல்லாரும் அபிஷேகம் பண்ணதெல்லாம் பார்த்து ஆரத்தி எல்லாம் பார்த்து அவருடைய பிரசாதமும் சீகரிச்சார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த பிரசாதம் சீகரிச்சோடனே இன்னும் அவர் தன்னிலை மறந்து தெய்வீக அனுபவத்துல ஹரஹர மகாதேவ் சம்போ மகாதேவ் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜோரா நாடமாடி பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் ஆனந்தம் விடிய விடிய அவர் பாடு பஜனை பண்ணிட்டே இருக்காருன்னா அந்த சாநித்தியம். இப்ப இந்த கோவில்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போனோம்னா இந்த சாநித்தியம் தான் நம்மள அப்படியே உருக்கும். அதுவும் நம்மள மாதிரி பாமர ஜனங்களுக்கே சில இடங்கள்ல தெரியும். சைத்தன்ய மகாபிரபு போன்ற அவதார புருஷாளுக்கெல்லாம் தெரியாம இருக்குமா? அவ்வளவு அழகா ரசிச்சு அனுபவிச்சு ஆனந்தமா அந்த சிவபெருமானுடைய அந்த லீலைகள் விஷயங்கள் எல்லாம் ஸ்மரிச்சுண்டு அங்கேயே இருந்துண்டு ஆனந்தமா அங்கேயே ராப்பொழுது தங்கி அடுத்த நாள் காலையில ஆரத்தி அங்கேயே பார்த்துட்டு திரும்பவும் அங்கிருந்து கிளம்புறார். அதாவது க்ஷேத்ராடன் எப்படி போறார் பாருங்க. சைத்தன்ய மகாபிரபு நேரடியா போகணும், ஆனா வரவழையில் இருக்கக்கூடிய என்னென்ன தீர்த்தங்கள் முக்கியமான கோவில்கள் உண்டோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சனாதன தர்மத்துல வேத பிரமாணமான விஷயங்கள் தான் எல்லாமே. இன்னைக்கு சொல்லக்கூடிய புராதன கோவில்கள்லாம் உலகத்துல வேற எங்கேயும் தேடினா கூட கிடைக்காது நமக்கு, அவ்வளவு அழகு. அப்ப திருப்பதி போறோம் அப்படின்னா பக்கத்துலயே தான் காலஹஸ்தி, சரியா? ரைட். நீங்க எந்த சம்பிரதாயமா வேணா இருங்க, ஒரு காலம் நீங்க அப்படி எல்லா கோவிலுக்கும் போறோம் சந்தோஷம். ஒருவேளை போகல, ஒரே ஒரு கோவில் ஒரு மூர்த்தியோட கோவில் தான் போனா மற்ற கோவில்களை தாழ்வாகவும் தெய்வங்களை தாழ்வாகவும் பேசவே கூடாதுன்னா சைத்தன்ய மகாபிரபு இப்படி எல்லா கோவில்களுக்கும் போய் நாமஜபம் பண்ணி பக்தி பண்ணி ஆனந்தத்துல தெளிச்சாருன்னு இருக்கப்ப ஸ்வயம் கிருஷ்ணவதாரம் ஸ்வயம் ராதிகாவினுடைய பிரேமஸ்வரூபமானவர் அவர் அவ்வளவு அழகா அந்த கோவிலுக்கு போய் சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி நர்தனம் ஆடி ஆனந்தத்துல தெளிச்சார் அப்படின்னா நிஜமாவே அப்ப அந்த சாநித்தியத்தை லோகத்துல பிரகடனப்படுத்துறார். நல்லா ஞாபகம், பாரத தேசம் இந்த மாதிரி பல கோடி கோவில்களை தன்னகத்தே கொண்டது. எத்தனையோ சிவபெருமான் சன்னதிலையும் பெருமாள் உண்டு, பெருமாள் சன்னதிலையும் சிவபெருமான் உண்டு. அவ்வளவு அழகு. இதெல்லாம் பார்த்து அனுபவிக்கணும். ஹரிஹரன்னே அவருக்கு அந்த இடத்துல ஒரு பேர் உண்டு. ஹரியும் ஹரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஹரிஹரன்ற ஒரு திருநாமம் கூட அங்க சிவபெருமானுக்கு உண்டு. அவ்வளவு அழகு. அப்படி அவர் நன்னா ஆனந்தமா அனுபவிச்சு தலைச்சார். இன்னைக்கும் அந்த பிருந்தாவனம் போனோம்னா நிறைய சிவபெருமானுடைய கோவில்கள், சரியா கிருஷ்ணலீலா நடந்த எல்லா ஸ்தலங்கள்லயுமே ஒரு சிவபெருமானுடைய ஒரு சன்னதி, எல்லா இடங்கள்லயுமே நந்தகோகுலத்துல ஒரு சிவபெருமான் சன்னதி, ராதிகா வாழ்ந்த பர்சானா வீட்டுல ஒரு சிவபெருமானுடைய சன்னதி,
எல்லா இடங்கள்லயுமே எங்கெல்லாம் நாங்க போனோமோ அந்த எல்லா இடங்கள்லயுமே ஒரு சிவபெருமானுடைய சந்நிதியும் நாங்கள் பாரோம். அப்ப எல்லா இந்துக்களையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக எடுத்த அவதாரம் சைதன்ய மகாபிரபுவினுடைய அவதாரம். இத்தனைக்கும் வந்து சிவபெருமானே அங்க மலையா இருக்கார், அவர் தலைமையில தான் நந்தபாபாவுடைய திருமாளிகை இருக்கு அப்படின்னு காண கிடக்கிற. அதனால் பேதம் இல்லாமல் இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆனந்தமா பக்தி பண்ணி பகவன் நாமத்தை சொல்லி கூடியிருந்து குளிரணும். மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். அப்ப இன்னைக்கு சிவபெருமானுடைய புவனேஸ்வர மகாதேவனை அனுபவிச்சார். புவனத்துக்கே ஈஸ்வரன், அதனால புவனேஸ்வரன் அப்படின்னு பேர். அது புவனேஸ்வர் அப்புறம் புவனேஸ்வர் அவளுக்கு வராது. ஒரிசாக்காரா பெங்கால்காரா அவ்வளவா யமுனாவ ஜமுனான்னுவா யசோதாவ ஜசோதான்னுவா யதிபுரிய யதிபுரத்தை ஜதிபுரம் அப்படின்வா. ஸோ அது ஒரு அழகு வச்சுக்கோங்களே. ராதே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. பிருந்தாவனத்தில் இருந்த ஆறு நாளும் சாக்ஷி கோபாலன் கதை. சைதன்ய மகாபிரபுவும் அழகா அந்த சாக்ஷி கோபாலன் கதையை ஊரை விட்டு கிளம்பினார். நாங்களும் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பி 11:55 தான் அந்த சத்சங்க ரெக்கார்டிங்க பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது பகவான் கிருஷ்ண சங்கல்பம் இருந்தா ராத்திரி 11 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன். கிருஷ்ண சங்கல்பம் இல்லையா அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த சைத்திரிய மகாபிரபு சரித்திரத்தில் பல நாள் வந்து ரெக்கார்டிங் பண்ணல. கேட்டா கிருஷ்ண சங்கல்பம் கிருஷ்ண சங்கல்பம் நான் சொல்லிட்டு இருப்பேன். நிறைய பேர் கூட அதைபடி இவர் போர் அடிக்கிறது இல்லாட்டி இவருக்கு டைம் இல்லைன்னா கிருஷ்ண சங்கல்பம் சொல்லுவார். அந்த கிருஷ்ண சங்கல்பத்தினாலே தான் 3000வது வாட்ஸ்அப் ஆடியோவை பிருந்தாவனத்தில் சொல்லும் பாக்கியம் கிடைச்சது. ஒருவேளை நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன்னா பிருந்தாவனத்தில் இருந்திருக்கா சென்னையிலேயே முடிச்சிருப்பேன். 3000வது சத்சங்கம் பிருந்தாவனத்தில் சைத்திரிய மகாபிரபு விஸ்ராந்தியாக இருக்கும்படியான விஸ்ராம்ப ஜெகநாதன் கோவிலில் முடிக்கணும்னு நேத்தி அவனோட சங்கல்பம். சரியா? ராதே கிருஷ்ணா பஜோன்னிதாயி கௌர் ராதே ஷியாம் ஜபோ ஹரே கிருஷ்ண ஹரே ராம். ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கி ஜெய். ஜெய் போலோ புவனேஸ்வர் மகாதேவர் கி ஜெய். இன்னொன்று விஷயம் நான் நேற்று தான் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ படித்தேன். அமிர்தம் குடித்தவர்கள் தேவர்களானார்கள், விடம் அருந்தினவர் மகாதேவனானார். ரொம்ப அழகான விஷயம் அது. இது வரைக்கும் அப்படி யோசிக்காத விஷயம் யாரோ ஒருத்தர் சொன்னா எழுதி இந்த வாட்ஸ்அப்ல. அமிர்தம் குடிச்சவாள்லாம் தேவர்களான, விஷம் குடிச்சவரும் மகாதேவரானார். ரொம்ப சத்தியமான வார்த்தை. ராதே கிருஷ்ணா நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. ராதே கிருஷ்ணா.